வணக்கம் சைடெக் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் சோம்பேறி இல்லை ஆனால் நீங்கள் மனசோர்வில் இருக்கீங்க, அதாவது டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்றத குறிக்கிறதுக்கான ஒரு ஏழு விதமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் தங்களுக்கு இருக்கக்கூடிய சில அறிகுறிகளை அவங்க கவனிக்கும்போது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ லேசி ஆகிட்டோம், சோம்பேறி ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது சோம்பேறித்தனத்தின் அறிகுறிகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது மனசோர்வு என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷனுடைய அறிகுறிகளாகவும் இருக்கலாம். அதற்கான ஏழு அறிகுறிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு அறிகுறிகளாக நம்ம பார்க்க போகிறோம், எத்தனை அறிகுறிகள் உங்களோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு சைடெக் சேனலுக்கு புதிய வந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் சோம்பேறித்தனம் போல தோணலாம், ஆனால் அவை மனசோர்வின் அறிகுறிகளாக கூட இருக்கக்கூடும். ஒன்று என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம. அதாவது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சி போயிடும். அது எந்த வேலையாக வேணால் இருக்கலாம், அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அழகை பராமரிக்கிறதா இருக்கலாம், உங்களோட வீட்டு வேலைகளாக இருக்கா, உங்களுக்கான அன்றாட செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் போயிடும், இன்ட்ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே குறைஞ்சி போன மாதிரி இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே, ஒரு குறிப்பிட்ட ஒன்றின் மீது மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு ஆர்வம் குறைந்து விட்டது என்றால், நீங்கள் நினச்சிக்கலாம், ஓ நம்ம முந்தி மாதிரி நம்ம எந்த விஷயத்துலேயும் ஆர்வம் காட்டுறதில்லை, நம்ம சோம்பேறி ஆகிட்டோன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அது சோம்பேறித்தனத்தின் அறிகுறிகளாக மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது மனசோர்வின் அறிகுறிகளாகவும் இருக்கலாம், டிப்ரெஷனுடைய அறிகுறிகளாக கூட இருக்கலாம். முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் இப்போ என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் செய்ய முடியல, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய முடியல. ஏற்கனவே பிடிச்ச விஷயம், ஏற்கனவே நான் ரொம்ப விரும்பின விஷயத்த இப்போ என்னால் செய்ய பிடிக்க மாட்டேங்குது. ஓகேவா, அந்த செய்ய முடியல, யூ கான்ட் டூ எனி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்துலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் செய்ய என்னால் முடியலை, ஏற்கனவே செஞ்ச விஷயத்த அப்படின்னாலும் கூட, அது சோம்பேறித்தனத்தின் அறிகுறிகளாக இருக்கணும் அவசியம் இல்லை, அது டிப்ரெஷனுடைய அறிகுறிகளாக கூட இருக்கலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்க்கலாம். அதாவது நான் செய்கிறேன் ஆனால் எனக்கு பிடித்த முறையில் செய்ய முடியல, நான் நினச்ச மாதிரி செய்ய முடியல, நான் நினச்ச அளவுக்கு செய்ய முடியல. என் ஒர்க்கை நான் செஞ்சிட்ருக்கேன், ஏனோ தானோன் செய்கிறேன், ஒரு நினச்ச மாதிரி, ஒரு கம்ப்ளீட்டாக, ஒரு பர்ஃபெக்டாக, நான் நினச்ச முறையில், நான் எதிர்பார்த்த மாதிரி என்னால் செய்ய முடியல. அப்படி இருக்குன்னா கூட நான் இது வந்து லேசினஸ்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கான அறிகுறிகளாக கூட நம்ம எடுத்துக்க முடியும். நல்லது விஷயம் பார்க்கலாம். நல்லது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த சிரமங்கள் ஏற்படுது இல்லையா, அந்த வேலைகளை செய்ய முடியாமல் அந்த சிரமங்கள் ஏற்படுது இல்லையா, ஆர்வம் இல்லாமல் சிரமங்கள் ஏற்படுது. இது மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர்கிட்டயோ அல்லது உங்கள் தெரிஞ்சவங்ககிட்டயோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, அப்படிலாம் ஒன்றும் தோணலையே அப்படின்றாங்க. அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, உங்களுடைய தொந்தரவுகளை அடுத்தவங்கிட்ட சொல்கிறதுலேயே உங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அன்எக்ஸ்பிளைன்டு சிம்டம்ஸ்ன்னு இருக்குது. உங்களால் இன்ன இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்குன்னு மற்றவங்களுக்கு விளக்கி சொல்ல முடியல, அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் தொந்தரவில் இருக்கீங்க, உங்களால் முந்தி மாதிரி ஈடுபட முடியல அப்படின்றத மற்றவங்ககிட்ட சொன்னால் கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களால் அதை புரிய வைக்கவும் முடியல. எப்படி இருக்குனாலும் அது வந்து டிப்ரெஷனுடைய அறிகுறிகளாக இருக்கலாம், அது சோம்பேறித்தனத்தின் அறிகுறி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம ஐந்தாவது விஷயத்தை பார்க்கலாம். ஐந்தாவது விஷயம் என்னென்னா, நல்லா தானே இருந்தோம், ஏன் திடீர்னு இப்போ நம்ம ரொம்ப சோம்பேறி ஆகிட்டோம், சடனாக ஏன் இவ்வளோ சேஞ்ச், நான் என்ன மாதிரியெல்லாம் வேலை பார்ப்பேன் தெரியுமா, எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பேன் தெரியுமா, எல்லா வேலையும் நான் ஒரே ஆள் பார்த்துருவோம் தெரியுமா, இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, ஏன் இது திடீர் மாற்றமாச்சு, சடனாக ஏன் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மைண்டுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்குனாலும் இது வந்து டிப்ரெஷனுடைய அறிகுறி தானே தவிர, இது வந்து ஒரு லேசினஸ்ஸாக நீங்கள் வந்து சோம்பேறி ஆகிட்டீங்கன்னு மற்றவங்க சொல்லலாம், ஆனால் அது சோம்பேறித்தனத்தின் அறிகுறி கிடையாது, டிப்ரெஷனுடைய அறிகுறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அஞ்சு விஷயங்களை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஆறாவது விஷயத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கடினமான முயற்சி பண்ணுவீங்க, ஓகேவா, ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. உங்களால் எந்த அளவுக்கு இதை மாற்றிக்க முடியணும், மாற்றிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகளை பண்ணி மறுபடியும் நான் முந்தி மாதிரியே மாறினோம், முந்தி மாதிரியே ஆக்டிவாக மாறினோம், முந்தி மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாக மாறினோம், எல்லாரை விட ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், வேலைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடணும், ஆக்டிவாக மாறினோம்னு நீங்கள் ரொம்ப கடினமான முயற்சிகள் எடுத்தாலுமே உங்களால் முடியாது.
அதே நடக்கே திரும்ப 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 போய் 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 சோன் 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 சோந்து படுத்துப்பீங்க. இப்படி இருக்குனாலும் நீங்கள் ஒரு லேசியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இது டிப்ரெஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம 7வது பாயிண்ட் பார்க்கலாம். அதாவது சுய உந்துதல்னு சொல்லுவாங்க. இந்த சுய உந்துதல்னாக்கா செல்ஃப் மோட்டிவேஷன் இங்கிலீஷில் சொல்லலாம். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் எப்படி இருக்குனாக்கா ஹைலி இருக்கும், ஹைலி செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்னே, இப்படிலாம் எதுவுமே செய்ய முடியல, செய்கிறதுல ஆர்வம் இல்லை, யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, திடீர்னு சோம்பேறி ஆகிட்டோம், ட்ரை பண்ணுற முடியல, இதெல்லாம் இருந்தால் கூட உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தாட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்களே என்னால் முடியும், நான் அதை பண்ணிவிடுவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் சாதிச்சிருவேன், என்கிட்ட நிறைய பிளான் இருக்குது, நான் பிஸ்னஸில் அந்த மாதிரி முன்னேறி வந்துடுவேன், நான் பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்னு நிறைய விதமான செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. செல்ஃப் அஃபர்மேஷன் பண்ணுவீங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுவீங்க, பாசிட்டிவ் தாட்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லி சொல்லி பார்ப்பீங்க, நிறைய மோட்டிவேஷன் புக்ஸ் படிப்பீங்க. இப்போ புக்ஸ் படித்து என்னால் நான் அதை செஞ்சிருவேன், நான் அந்த மாதிரி ஆகிடுவேன், மீண்டு வந்துடுவேன், இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்களே தவிர இதையுமே செய்ய முடியாது. இப்படி இருக்குது, இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ விதமான செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் படிக்கிறோம், செல்ஃப் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறோம், செல்ஃப் மோட்டிவேஷன் அஃபர்மேஷன் பண்ணுறோம், பாசிட்டிவ் தாட்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம், ஆனால் கூட நம்மளால் எந்த வேலைகளுமே செய்ய முடியலையே, திரும்ப திரும்ப நம்ம சோர்வு அடைஞ்சு போகிறோமே, நினச்ச மாதிரி பண்ண முடியலையே அப்படி இருக்குன்னா இது லேசினஸ், இது சோம்பேறித்தனம் கிடையாது, இது நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்றதுக்கான அடையாளம். லேசினஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா அதில் அவங்க கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு செய்யணுன்ற தோணாது, ஓகேங்களா, அதில் அவங்க ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கூட இருப்பாங்க, இவ்வளோ முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க வெளியே வர்றதுக்கு. அதனால் இது லேசினஸ் கிடையாது, இது சோம்பேறித்தனம் கிடையாது. மற்றவங்க உங்களை சோம்பேறி மாதிரி பார்க்கலாம், இது சோம்பேறித்தனம் இல்லை, நீங்கள் ஒரு மனசோர்வு டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக கருதலாம். ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் கொடுக்கப்பட்ட வீடியோ. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்குள்ளே தென்படுது அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களை நீங்களே மாற்றிக்க முயற்சி பண்ணி முடியல அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் ஒரு உளவியல் சிகிச்சையாளரை உளவியல் நிபுணரை நீங்கள் அணுகி டிப்ரெஷனுக்கான சிகிச்சை எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கிறது முக்கியம் தான், பட் பார்த்துக்க முடியலையே இல்லையா, பார்த்துக்க முடியல அப்படின்னாக்கா நிச்சயமாக அதுக்கான நிபுணரனை சந்தித்து அதுக்கான சிகிச்சைகள் பெறுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சிகிச்சையாளர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் அவர்களுக்கான எண்ணங்களையும் அவர்களுக்கான சிந்தனைகளையும் அவர்களுக்கான அனுபவங்களையும் நம்பிக்கைகளையும் பிழர் நம்பிக்கைகளையும் கண்டறிந்து அதற்கான சரியான முறைகளை வகுத்தறிஞ்சு அதை பயிற்சியாக கொடுக்கும்போது அதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றத வீடியோ மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொந்தரவுல பாதிக்கப்பட்ட நபர்கள் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 7 அறிகுறிகளை எந்த மாதிரி அறிகுறிகளில் பாதிக்கப்பட்டிருக்குன்றீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சைட்டெக் நீங்கள் முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்க இந்த சேனலுக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். நன்றி.